ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடராக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார் வாங்குறதுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனால் கார் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடராக உங்களால் சம்பாதிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம சொல்ல முடியும். இதாவது ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் மெத்தடாலஜியை கற்றுக்கணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். முதல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து ஒரு ரிஸ்க் எந்த அளவுக்கு நம்ம பார்வைக்கு தெரிகிற ரிஸ்க். இப்போல்லாம் வந்து நான் நிறைய ட்ரேடர்ஸை பார்க்குறேன், ரொம்ப ஒரு வேதனையாக கூட இது சில நேரங்களில் எனக்கு தோண ஆரம்பிச்சிருது. ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ப்ராடக்டை போகும்போது அவங்களோட அந்த ட்ரேடிங் ப்ராடக்ட் அவங்க எவ்வளோக்கு பை பண்ணுறாங்களோ அந்த என்டையர் கேபிட்டல் ஜீரோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவங்கள்ட்ட எந்த பிளானுமே இல்லைன்னு அர்த்தம். எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை, எந்த பிளானுமே இல்லை. யாரோ ஒருத்தர், மேபி நானாக இருக்கலாம் இல்லை நீங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இதை பை பண்ணுனாங்க, பை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் எக்ஸிட்டு, எந்த பாயிண்ட்டில் ஸ்டாப் லாஸு எதுவுமே தெரியாது. அது டார்கெட்டும் கிடையாது. டார்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது இன்னும் மேலே போகும், மேலே போகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கீழே போகும்போது மேலே வந்துடும், மேலே வந்துடும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நான் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து உள் மனசு, நமக்குள்ளார இருக்கிற ஆள் மனசு எப்பயுமே வந்து நமக்கு நல்லதே சொல்லும். நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா அலாரம். எத்தனை பேர் காலையில் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம எந்திரிச்சிருவோம். நடக்குது என்ன அப்படின்னா, நம்ம இன்னர் இதில் வந்து ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்குக்கு நைட்டே நம்ம சொல்லிடுறோம், நாளைக்கு நான் காலையில் கண்டிப்பாக 7 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த உள்ள இருக்கிற கிளாக் வந்து என்னன்னா, ஈவன் தோ இந்த வெளியே இருக்கிற கிளாக் 7 மணிக்கு தான் அடிச்சா கூட அந்த உள்ள இருக்கிற கிளாக் வந்து 6 மணிலேருந்தே உங்களை வந்து தூண்ட ஆரம்பிச்சிருது, இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, நீ 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்க, 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ள இருக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்பயுமே நல்லது தான் சொல்லும். நமக்குள்ளார இருக்கிறது எப்பயுமே வந்து நமக்குள்ளார இருக்கிற ஒருத்தன் வந்து நமக்கு நல்லது தான் சொல்லுவான். நம்ம செய்கிறது எல்லாத்தையுமே நல்லது நல்லதுன்பான். ஆனால் ட்ரேடிங்கில் அது ரொம்ப தவறு. ட்ரேடிங்கில் யூ நீட் டு ஹாவ் அ பிளான், யூ நீட் டு ஃபாலோ த பிளான். நீங்கள் வந்து அந்த இடத்துல எந்த டீவியேஷனுமே எடுக்கக்கூடாது. எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதில் உள்ள ஸ்டாப் லாஸை கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக மார்க்கெட் வந்து ஒரு குதிரை, மார்க்கெட் வந்து ஒரு குதிரைங்கிறது அந்த குதிரை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது மேலே நம்ம உட்கார்ந்துருந்தா தான் நம்ம இலக்கு அடைவோம். அது நம்மளை தள்ளி விட்டுட்டு அது போய் இலக்கு அடைகிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அப்போது அந்த மார்க்கெட்டுங்கிற குதிரை மேலே நம்ம எப்பயுமே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு பிளான் இருக்கணும், ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி இருக்கணும். ஒரு ட்ரேடராக இருந்தால் இந்த ட்ரேடருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வேணும். எப்போ கேட்டாலுமே நான் நிறைய இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, சார் நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் அது வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை சொல்லுவேன், சார் நீங்கள் போடுற ஒரு ஆர்டர் வந்து கடலில் கரைச்ச பெருங்காயம் நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லுவோம், அந்த அளவு கூட கிடையாது. அதை விட இன்னும் ஏதாவது சின்னமாக கொடுக்க முடியுமா உதாரணமா அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன், நான் வந்து நான் ஆர்டர் போட்டா எக்ஸ்சேஞ்சில் ஆள் வச்சு பாக்குறாங்க சார், ஸ்டாப் லாஸ் நான் போட்டா பிரைஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் ஆளை வச்சு பாக்குறாங்க சார், அதனால நான் போடாம சார். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி தான் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நான் கட் பண்ணிடுறேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, அந்த இடத்துல உங்களோட உள் மனசு என்ன சொல்லும், இந்த இடத்துல இருந்து இது திரும்பிடும், வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அதே மாதிரி அது ஒரு சின்ன பவுன்ஸும் கொடுக்கும். ஆனா அந்த சின்ன பவுன்ஸ் வந்து உங்களை வந்து இன்னும் உங்களோட இதை வந்து எமோஷனை வந்து பூஸ்ட் அப் பண்ணிடும். என்னன்னா பாத்தியா, நல்ல வேலை நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் போயிருக்கும், வெப்பார் கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அந்த சின்ன பவுன்ஸ் வந்து டெட் கேட் பவுன்ஸாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு பந்தை நம்ம வந்து தரையில் போடும்போது போடுற வேகத்தை பொறுத்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துட்டு அது திருப்பி திருப்பி தரைக்கு தான் போகணுமே ஒழிய திருப்பி நம்ம கைக்கு வராது. அதனால எந்த ட்ரேடிங் பேட்டர்னுக்குள்ளே போறீங்க, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணாலும் ஹாவ் அ ப்ராப்பர் பிளான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்கை ஒரு ரெகுலர் பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும்.